கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்போதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கேன்வாவை பற்றி டுட்டோரியல் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கேன்வா பற்றி 8 விஜிட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்போ நம்ம டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடுவோம். ஒன்ஸ் கேன்வா அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய இதை சர்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே போயிட்டு ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்காண்டி இது பண்ண போகிறீங்களா, எதுக்காண்டி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும் நீங்கள். நான் இப்போ ஜஸ்ட் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து இதில் எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் பிஃபோர் போர்ட்ஃபோலியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு ரிலேட்டடாக போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தேன்னா நம்ம டிஜிட்டல் ஜிவிக்கு வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிக்கோம். ஸோ அதுக்கு நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறீங்கிறத முதல்ல டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே வந்து டெம்ப்ளேட் இருக்கீங்க. நான் இப்போ போயிட்டு ப்ரைஸ் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துறேன். இப்போ ஃப்ரீயாக எந்தெந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸையும் பாருங்கள். இதில் எது உங்கள் பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது பாருங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட போர்ட்ஃபோலியோ இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட் ஒரு இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நான் டெமோ காண்டி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு கீழே வந்து அதுக்கு ரிலேட்டடாக என்ன போர்ட்ஃபோலியோ இருக்குது அதெல்லாம் காமிக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பிடிச்சிக்கா சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் ஒன்று தினம் திரும்ப சொல்லுறேன், கேன்வா ரிலேட்டடாக கற்றுக்கணுன்னு பிளேலிஸ்ட்டில் இருக்க அப்படியே பாருங்கள். நீங்கள் கேன்வா ரிலேட்டட் டுட்டோரியல் கற்றுக்குறீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஒரு 9 பேஜ் போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதை நமக்கு தந்தாப்பில் ஆல்டர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அவங்களோட இது கொடுத்துருக்காங்க. இங்கே போய்ட்டு நம்மளுடைய கம்பெனிக்கு டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே கிரியேட்டிவ் போர்ட்ஃபோலியோ இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எனக்கு தந்தாப்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். ஜஸ்ட் இப்போ இந்த கலர்ஸை மாற்றணும், ஃபான்ஸை மாற்றணும்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இந்த கலரில் இருக்குது, இந்த கலர் எனக்கு வேணாம், ஒரு ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த கலர், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் வேணும், ரெட் கலர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எந்த கலர் இருக்கும் அந்த கலரை மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வேறு கலரில் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் பிளாக்காக பிளாக் எனக்கு ஓகே தான். ஜஸ்ட் இங்கே அவங்களோட படம் இருக்குது, இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு என்னுடைய லோகோ ஜஸ்ட் டெலீட் இமேஜ்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்னுடைய லோகோ வந்து நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்மளுடைய ஆல்ரெடி நான் என்னுடைய டிஜிட்டல் ஜிவிகே லோகோவை சிஸ்டத்தில் வச்சுருக்கேன். ஸோ அதை அங்கேயே அப்லோட் பண்ணிடுறேன். இங்கே இந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு தேவையில்லை. நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருக்கோங்க. ஜஸ்ட் டெலீட் ஃப்ரேம் கொடுத்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிக்கிறோம். அந்த நம்பர்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சோம்னா எரேஸ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சா தேவைன்னு ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால் நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தேவைன்னா வச்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டல் ஜிவிகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது டேக்லைன் மாதிரி கொடுத்துருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? டேக்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேஜ் இந்த மாதிரி இங்கே இங்கே இமேஜ் இது தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணுங்க. இங்கே எனக்கு இப்போ இந்த கடைசி பேஜ் வந்து தேவையில்லை அப்படின்னுச்சு, அந்த டெலிட் பேஜ் இருக்கான். டெலிட் பேஜ் கொடுத்தோன்னா அந்த இமேஜே டெலிட் ஆகிரு. ஓகேங்களா? இந்த போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு தகுந்தப்போ ஈஸியாக நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நேம் எடிட் பண்ணுறது, இமேஜ் எடிட் பண்ணுறது, எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் மாற்றுறது, இதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த கஸ்டமைஸ்லாம் பண்ணி முடிச்சிருந்தா ரைட் சைட் ஷேர்னு சொல்லிட்டு பண்ணுறா, இதை கொடுத்துட்டு அகைன் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண போர்ட்ஃபோலியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் கிளைண்ட்ஸ் காமிக்கும் போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை காமிக்கும் போதும் இந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப சொல்லிடுறேன், இதை பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் அந்த டுட்டோரியல் வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எடிட் பண்ணுறது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி 7 பேஜ் இருந்துச்சா, 7 பேஜாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் பேஜ் மட்டும் எடிட் பண்ணோம். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பேஜும் எடிட் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். ஃபஸ்ட் பிகினிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும். கேன்வா ரிலேட்டட் நிறையா கற்றுக்கணுச்சுன்னா அந்த போர்ட்ஃபோலியோ சாரி இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.